வர்ண இதுல வந்து இந்த பதாம்சத்துல வந்து பிரகிருதி பிரகிரு உபசர்க்கம் அநேக விதா அப்படின்னு சொல்றதுல பிரகிருதிக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தது சலாபாங்காம் திருஷ்டி பகுஷோ வேபதுமதி மிருது துஷ்யந்தன் வந்து இந்த ஒரு வண்ட பார்த்து அஹ் பொறாமப்படுறோம் உனக்கு வந்து நாங்க ஏதோ தத்துவான் என்னடா தத்துவம் இருக்க அப்படிங்கறத அடுத்தது வந்து பிரத்யங்களுக்கு போகிறார் என்னோட மெட்டீரியல் ஆஹ் சாரி தான் உங்களுக்கு வந்து முஹூர் அங்குலி சம்பிராதரோஷம்

சம்போக விக்னே சதி அவளுடன் கூட சேர்ந்திருப்பதுங்கிறது வந்து அதுக்கு ஒரு விக்னம் ஏற்பட்டு விக்னம் ஏற்பட்டதுனால இப்போ துஷ்யந்தன் சொல்லக்கூடிய உக்தி இது அணுதப்யமானசிய துஷியந்தசிய உக்தி அனுதப்பியமானம்னா ரொம்ப தவிக்கக்கூடிய துஷ்யந்தனுடைய ஒரு உக்தி இந்த ஸ்லோகம் என்ன அவ அவ என்ன பண்றா இவர் வந்து பேச ட்ரை பண்றார் இல்ல இவர் முதல்ல வந்து ட்ரை பண்றாரு ரொம்ப நேரம் பேசிட்டு மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்கார் ஏன்னா அந்த இடத்துல வந்து கான்டெக்ட் பார்த்தா தான் ரொம்ப அழகா இருக்கும் அவர் தனியா மீட் பண்றாவா ரெண்டு பேரும் அனசூயாவும் பிரியம்பதாவும் உங்களுக்கு வந்து காவல் காக்குறா அப்போ ரஜினி ஆகதா சக்கரவாக்க பக்ஷி நீ ஆமந்திரஸ்வ அப்படின்னு சொல்லுவார் இரவு நேரம் நீ இதுக்கு மேல நீ வந்து அப்புறம் உனக்கு கண் தெரியாம போயிடும் சீக்கிரம் பைபை சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க கௌதமி வரா நீங்க ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து இருக்க முடியாது சோ அதனால கேர்ஃபுல் அப்படிங்கறதுக்காக அவ சூ சூக்மமா அத அப்போ இந்த ஸ்லோகத்தை அவ கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க வந்து இவர் சொல்றார் துஷ்யந்தர் முஹு அங்குலி சம்ருத அதர ஓஷ்டம் அவ ஒதடு கீழ் ஒதடு மேல் மேல் ஒதடு அதரம் ஓஷ்டம் இது ரெண்டுத்தையுமே மறுபடியும் மறுபடியும் அவ விரல்கள்னால அங்குலி சம்பிர விரல்கள்னால மூடிக்கிறா பக்மலாட்சியாகங்கிறச்சு கண்கள் வந்து பக்மலம்ங்கிறது அந்த எமைகள் எமைகள்ல இருக்கக்கூடிய முடி அந்த எமை வந்து அவளுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அவளுடைய கண்கள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணு அப்படின்னா அவர் அவ்வளவு ஊத்து பார்த்து இருந்திருக்கார் அவளை இது வந்து ஒரு ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு பீக் இந்த இடத்துல ஆக்சுவலி சோ அங்குலி சம்பிருத்த அதர ஓஷ்டம் மறுபடியும் மறுபடியும் அவ வந்து தன்னுடைய விரல்கள்னால முழுக்க இப்படி கையால பொத்திக்கல வாய வேண்டாம்னுட்டு இப்படி பொத்திக்கல இப்படி வேண்டாம்னுட்டு ஒரு ரெண்டு விரல வச்சு அவ வந்து அட் த சேம் டைம் அவளுக்கு வந்து வேண்டான்னு இருக்கு வெக்கம் தடுக்கிறது அவளை அதனால விரல்கள்னால சம்பிர அதர ஓஷ்டம் கீழ் ஒதடு மேல் உதடு ரெண்டுத்தையும் மூடிக்கிறா அதுக்கப்புறம் பிரதிஷேத அக்ஷர விக்லவ அபிராமம் பிரதிஷேத அக்ஷரம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லணும் வேண்டான்னுட்டு பண்ணாதேன்னு சொல்ற அந்த பிரதிஷேதம் தடுப்பு தடுக்கிறதுக்கு உண்டான அக்ஷரங்கள் இருக்கே அந்த அக்ஷரங்கள் விக்லவம் சொல்றது அது வந்து அந்த வர்ண பிரயோகம் என்ன எடுத்துன்னா விக்லவம் அதே சமயத்துல அபிராமம் விக்லவம்னா முன்னும் பின்னுமா இருக்கு நேர டைரக்டா இந்த மாதிரி வேண்டாம் பண்ணாத அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா பேசல அவ வந்து வேண்டான சொல்றத வந்து ஒரு முன்னும் பின்னுமா இருந்துட்டு அது அறகுறையா சொல்லி அது கிளியராவும் இல்லாத அதே அதனால அழகாவும் இருந்துதான் அவ பேச்சு சகுந்தலையனுடையது அதுக்கப்புறம் முகம் அம்ச விவர்த்தி பக்மலாட்சியாக முகம் அவளுடைய முகமானது அம்ச விவர்த்தி அம்ச விவர்த்தினா இவன் வந்து முத்தமிட போறானேங்கிற ஒரு ஒரு அஹ் இதனால பயத்தினால ஒரு ஒரு ஐடியால அவன் முதல்ல முகத்தை வந்து அந்த பக்கம் திருப்பிட்டு விடுறான் அம்ச விவர்த்தி அம்சனா ஸ்கந்தம் தோள்பட்டை பக்கம் அவ முகத்தை திருப்பிக்குறா ஆனா இவன் போடுற அட்ஜெக்டிவ் என்னன்னா பக்ஷ்மலாஷியா அட்ஜெக்டிவ் போடுறான் அவ முழுக்க திருப்பிட்டானா அவளுடைய கண்ணை இவனால பார்க்க முடியாது கண்ணை பாத்து இருக்கான்னா அரைகுறையாதானே அவ வந்து அந்த பகம் திரும்பி இருக்கான்னு தெரியறது ஆஹ் சார் நல்ல முகம் அம்ச விவர்த்தி கதம் அபி உன்னமிதம் கஷ்டப்பட்டு அவளுடைய முகத்தை நான் வந்து தூக்கிப்பிட்டேன் முத்தமிடனுங்குற ஒரு ஐடியால ஆனா ந சும்பித்தம் தூ ஆ இத்தனை அவ வந்து தடுத்தும் நான் வந்து கஷ்டப்பட்டு அவளுடைய முகத்தை தூக்கினேன் உன்னமிதம் ததாபி ந சும்பித்தம் தூ ச்ச ஆனாலும் என்னால அவள முத்தமிட முடியலை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு தூங்குற அந்த வேர்டு இருக்கே அந்த தூ மாத்திரம் இல்ல வச்சுக்கோங்க கஷ்டப்பட்டு நான் தூக்கின ஆனா என்ன சும்பித்தம் தூ அப்படிங்கறச்சு அந்த தூ மாத்திரம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து போயிடு ஆஹ் அதான் அந்த வேஸ்ட் அதாவது அதுதான் உங்களுக்கு வந்து வியஞ்சகமா இருக்கு இந்த இடத்துல அந்த தூக்கிட்டம் அப்படின்னு அதுல வந்து ஒரு சாரசியம் கிடையாது ஆமா பெருசு அந்த தூங்கிச்சு அவனுடைய துக்க அதிசயம் அங்க தெரியறது அந்த விப்ரலம்பம் தெரியறது அந்த ஒரு தூங்கிற பதம் உங்களுக்கு வஞ்சகமா ஆயிடுறது இந்த இடத்துல சோ சோ அது தானே அதனால அவ்யம்ிபாத்தானே அசம் லட்சக்கரம் இந்த இடத்துல ஏன்னா ரசத்வனி அவனுடைய ஒரு விப்ரலம்பம் அந்த நும்பித்தம் தூ சச்ச என்னால முடியலையே அப்படிங்கிறான் அந்த ஒரு ஆதங்கம் அந்த ஒரு துக்கம் அந்த ஒரு தூங்குற பதத்துல இருந்து தெரியறது அதனால விபிரலம்பிருங்காரத்தினுடைய வெஞ்சகமா இருக்கு இது ரசத்வனி சோ அத்திர சுவா உக்திரி அலங்காரகான போட்டுட்டாரு சுவபா ஓக்தி இருந்தா அங்க துனி கிடையாது இந்த சுபா எடுத்துருங்க அதெல்லாம் வேண்டாம் உம் கிடையாது வேண்டாம் அது அது சொன்னா அது வந்து அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல அலங்காரம் எப்படி அது இட்ஸ் நாட் மெயினா இந்த ஸ்லோகத்துல இருந்து நேரா ரசத்துவனி தெரியறது அதுதான் முக்கியம் சோ அஸ்மின் பதே

லங்கைக்குள்ள நுழைஞ்சு அந்த ஸ்லோகத்துக்கு கீழே இருக்கு எதா ராமனா லங்காயம் பிரவிசிய லங்கைக்குள்ள நுழைந்து வத அன்பதிஷ்டது அது வரைக்கும் இருந்துட்டு ததா இருந்துட்டும் நிர்வேதமாபன்னி ரொம்ப அவனுக்கு ஒரு வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய உக்தி அயமேவ நெக்காரகா இதுதான் எனக்கு ஒரு நெக்காரம் எது மே எனக்கு வந்து எதிரிகள் இருக்காங்கிறதே எனக்கு ஒரு சீ அது அதுலயும் இவன் வந்து ஒரு தாபசம் ஜடா முடித்திருச்சு வந்து ஊர்லயே இதெல்லாம் ஆமா சக்கரஜிதம் அதாவது திக் சக்கரஜிதம் இந்த திக்குங்கிற பிரயோகம் வந்து இரண்டாவது விபக்தியோட போகும் எப்பவுமே வந்து எழுப்பினது வேஸ்ட் அதுக்கப்புறம் இந்திரஜித் இந்திரஜித் இருக்கிறதே வேஸ்ட்ங்கிறான் ஏன்னா இந்திரனை ஜெயித்தத்துல அவனுக்கு வந்து எம் புள்ளன்னு சொல்லல சொல்லல சொல்லலித்துன்னு போட்டிருக்காரு சோ இந்திரனை ஜெயித்தவன் அப்படின்னு இப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோகமோ தெரியும் அதனால நேரா நம்ம வந்து அடுத்த பேராகிராஃப்க்கு போயிடலாம் அஸ்மின் பத்தியே அப்படின்னு இருக்க பாருங்க அஸ்மின் பத்தியேங்க அரையகா இது பகுபஜனேன்னு

எனக்கு எதிரிகளா அப்படிங்கிறது அவனுக்கு வந்து நிர்வேத அவதிகிட்டு அதனுடைய அவதிக அவதி அது அப்படின்னு தெரியறது பகு சோ இப்போ பல வச்சனம் நம்ம பிரகிருத்தி பிரத்யம் உபசர்க்கம்ங்கிறது எல்லாத்தையும் அத்தனத்தையும் நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் இதுல சோ ஃபர்ஸ்ட் வந்து ஞக்காரோ ஹயமேவமே எது அரையகாங்கிற இடத்துல பகுவச்சனம் அடுத்தது தாபசகாங்கிறதுல ஏகவச்சனேன அங்க முதல்ல பகுவச்சனம் பார்த்தோம் இங்க வந்து தத்ராபியாசம் தாபசகாங்கிறது துச்சபூதம் ஏகத்துவம் கம்யதே பிரதீகார அக்ஷமத்துவம் ஏவ பிரதீயதே இவனுக்கு வந்து பதிலடி அதாவது இவன்

சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து அரையகாங்கிறதுல பஹுவச்சனம் தாபசகாங்கிறதுல இதி சர்வநாம்னா சர்வநாம சப்தம் ரிபு நிக்ரஹே தூர கமனாதி வியாபாரா நாஸ்தி ரிபு நிகரகே எதிரிய வந்து அடக்கறதுக்கு ரொம்ப தள்ளி போவேண்டாம் என் ஊருக்கு இங்கேயே வந்துட்டான் ததாபி கிஞ்சித் விதாத்தும் அசக்கியத்துவாது ஆனாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஆத்மனகா அத்தியந்தம் அகர்மண்யத்வம் தன்னால எதுவுமே செய்ய தன்னுடைய இயலாமை இங்க தெரியுது அத்தைவ அப்படிங்கிற சர்வநாம சப்தத்தினால நமக்கு ராவணனுடைய இயலாமை தெரியறது ரொம்ப தூரம் போய் அவன வந்து கொல்லணும் பார்டர்ல அவன் அடிக்கிறாங்கிறது இல்லைங்க

எதுக்கு போடுறாரு தெரியல அவர் என்டயர் ராட்சச குலத்தை வேற அதாவது தாபசன்ன எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாத இருக்கிறவன் இல்ல என்டயர் ராட்சச குலத்தை வந்து இங்க திங்கல இருந்து இருக்கான் நாட் ஸ்டாப்ட் அப்படிங்கிற அர்த்தம் நிஷ்டேஷ்டா அசைவற்றவனாக இல்லைங்கிறது தெரியறது நிகந்திங்கிற பிரசன்டென்ஸ்னால அழிச்சுண்டே இருக்கான் அப்படிங்கிற அந்த வர்த்தமான காலம் நமக்கு தெரியறது

ஜீவதி ஜீதி இத்தியனையீவனே ராவணஸ் பிராகேவ மரணம் உச்சிதம் ஏன சோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ கேக்குறதுக்கு முன்னாடியே ராவணன் செத்து இருக்கணும் இது வரைக்கும் ராவணன் சாகலியே உயிரோட இருக்கானே இந்த மாதிரி ஒரு இன்சல்ட் அவனுக்கு அப்படிங்கிறது இருந்து தெரியுது அடுத்தது அஹோ அவ்யயத்தினால ராவணே மிருதே சதி ஈத்ருக் பரிஸ்திதேகே ஆகமனமா ஆகமனம் ஆச்சரியம் கிட்டு ஜீவிதே தூ மகது ஆச்சரியம் அவன் செத்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருந்ததுன்னா பரவாயில்ல ஆச்சரியப்படணுங்கிற அவசியம் இல்ல அஹோ அப்படிங்கறச்சு ஜீவத்தியஹோ ராவணா அப்படின்னா ராவணன் ஜீவிச்சுருக்கிற போதே இப்படியா அப்படிங்கிற ஆச்சரியம் அதுல இருந்து தெரியறது அதுக்கப்புறம் கிராமட்டிகா அத்த அல்ப கிராம வாசகி சப்தா கிராமட்டிகளும் ஒரு குக்கிராமத்த அப்படியே ஒரு அழிச்சேன் அந்த கிராமட்டிகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அல்பார்த்தத்தை சொல்றது நமக்கு அல்ப என்ன போட்டிருக்கீங்க அத்த அல்பிராம வாசகி கிராமட்டிங்கிறது குக்கிராமம் அது கிராமட்டிக்காங்னு ஒரு ஒரு தத்தித்தத்தை வேற சேர்த்து போட்டிருக்காரு அந்த இடத்துல அந்த தத்தித்தத்தை போட்ட அத்தியந்த க்ஷுர கிராம இது ரொம்ப சுத்திரமான ஒரு கிராமம்னு நமக்கு தெரியுது அடுத்தது விலுண்டன அப்படிங்கிற வேர்டு அதுல வந்து உபசர்க்கம் விங்கிற உபசர்க்கம் வெறும் லுண்டனம் லுண்டனம்ங்கிறச்சு அந்த இடத்துல விலுண்டனேன இத்தியத்துல வி உபசர்கேன அணு அபி கிஞ்சித்து அபகிருத்திய ந விரதம் ஈதி

வர்தா லீஸ்ட் மேம் உங்களுக்கு வந்து ரெண்டு புஜங்கள் இருக்கிறவனா சரி போறா போறதுங்களாம் இதாவது புஜங்களை இப்படி வளத்தி வச்சிருக்கே அப்படியே வேஸ்டா போச்சேங்கற ரொம்ப மகான ஸ்லோகம் பா இத படிச்சனே रावण மேல நமக்கே கொஞ்சம் பாவமா தோணும் அடுத்தது வந்து

இந்த சகி வந்து உபகாசமா சொல்றா ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி அவ பேச்சுது ஹே சகி தே ஆஹாரே விரதிகி உனக்கு சாப்பிடுறதுல ஒரு இஷ்டம் இல்ல விரதிகின்னா ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல உம் அதாவது யோகினியா இல்ல நீ வியோகினியா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருதுங்கிறா சரியா சோ அதுல ஒண்ணு சொல்லிட்டு வர ஆஹாரே விரத்திகி ஆஹாரத்துல உனக்கு வந்து இல்ல சமஸ்த விஷய கிராமே நிவத்திகி இந்த விஷயங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய இருக்க சமூகம் இந்த என்டயர் விஷயங்கள்ல எல்லாம் உனக்கு வந்து நிவத்திகினா அதுல ஈடுபாடே இல்ல உனக்கு புஷ்பம் மாலை சந்தனம் இதெல்லாம் நான் வச்சிருந்தேன்னா கூட உனக்கு அதுல எல்லாம் வந்து விஹாரம் பண்ணணும்னு உனக்கு ஆசை இல்ல நிவிருத்தி பரா ஒரு பெரிய விரக்தி தெரியறது நாசா அக்ரே நயனம் மூக்க பாத்துடே இருக்கு நீ உன் கண்ண கண்ணு வந்து இஸ் போகஸ்ட் ஆன் யுர் நோஸ் நாசா அக்ரே நயனம் அதாவது எதை பார்க்கறதுன்னு தெரியல சோ விரும்புனா தன்னோட தன்னை இந்த த கீழே நோக்கி பார்வையோட இருக்காவ டிப்ரஸ்டா இருக்கான்னு அர்த்தம் ததேத்தது அபரம் ச ஏகதானம் மனஹா உன்னுடைய மனசும் ஒருங்கிணைத்து இருக்கு ஒரே இடத்துல இருக்கு ஒரே சிந்தனையோட இருக்கு உன்னுடைய மனசுங்கிறது ரெண்டுத்துக்கும் யோசிக்கலாம் ஒரு யோகிக்கும் யோசிக்கலாம் விரகிக்கும் யோசிக்கலாம் அடுத்தது மௌனம் மௌனம் இப்படி மௌனமா இருக்கு இதம் இதம்ச்சூன்யம் எல்லாமே சூன்யம்ங்கிற ஒரு நினப்புல இருக்கு அப்படியே ஒரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு டிப்ரெஸ்டான ஒரு நிலைமை நிலைமையில எது விஸ்வம் சூன்யம் ஆபாதி அதுனா தே உனக்கு எது இந்த யம் சூன்யமாக தெரிகிறது உனக்கு இந்த உலகமே எனக்கு வந்து அப்படியே இருண்டு போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற அளவுல டிப்ரஷன்ல த்ரு அதனால சொல்லுமா கிம் யோகினி அசி அத்தவா வியோகினி அசி நீ வந்து ஒரு பெரிய யோகி யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அல்லது விரகத்துல இருக்கக்கூடிய பெண்ணான்னு எனக்கு சொல்லுங்கறான் ஏன்னா யோகத்துல இருக்கிறவாளும் எப்படின்னா ஒரு விரக்தி ஆகாரத்துல அவளுக்கு ருச்சி இருக்காது சாப்பிட மாட்டா ரொம்ப இது வேணும் அது வேணும்னு அவ யோசிக்க மாட்டா பல விஷயங்கள்ல வந்து பிரவர்த்திக்கணும் சினிமா பாக்கணும் டிவி பாக்கணும்ங்குறது எல்லாம் அவளுக்கு இருக்காது ஆமா எப்ப பார்த்தாலும் அந்த அதாவது யோகத்துல நான்

அஸ்மின் பத்தியே இருக்கு பாருங்க பத்தியே ஆஹாரே இது ஆஹார விஷயத்தில் யோகினிவத்து அனிஷ்ட சாதனதா ஜானாது யோக பிரதிகூல ஆஹாராது நிவத்தி இப்ப யோகினேங்கிறவளை என்ன பண்ணுவான்னா ஆஹாரத்துல ஒரு ருச்சி கிடையாது இல்லைங்கிறது இல்ல யோகத்துக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய ஆகாரத்துலதான் ருச்சி கிடையாது யோகத்துக்கு வந்து அனுகூலமா இருக்கக்கூடிய சத்துவபூர்வகமான ஆகாரத்துல அவளுக்கு ருச்சி உண்டு நம்ம அந்த தேவாசுர சம்பத்துல ஆகார இது இருக்கே பதினேழு பதினாறோ எதுலயோ இருக்கு கீதையில அதுல பார்த்தோம்னா மூன்று விதமான ஆகாரத்தை சொல்லுவார் சத்து ஆகாரம் ராஜசிக ஆகாரம் ஆகாரம் யோகிகள் பர்சியூ பண்ற யோகத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஆஹாரத்துல அவளுக்கு ருச்சின்னா வேணும் வேணும்னு இல்ல அத சாப்பிடுவா அட்லீஸ்ட் இந்த பெண் என்னன்னா ஆஹார விஷயத்திலேயே அவளுக்கு ருச்சி இல்லங்கறது நமக்கு தெரியறது சமஸ்த ஆகாரத்திலயும் அவளுக்கு ருச்சி இல்ல அப்ப இது ஆக்சுவலி நமக்கு கிளியரா வியஞ்சனையா இது வந்து ஒரு ஒரு விபரம்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் புரிஞ்சுடுறது எதனால இந்த மாதிரி சில க்ளூஸ் இருக்கு நமக்கு ஆகார முழுக்க விஷயத்துல அவளுக்கு விரதிகிங்கிறார் அது விஷய சப்தமின்னு பேரு சப்தமிங்கிறது ரெண்டு மூணு விதம் இருக்கு அதுல ஒண்ணு விஷயத்துல முக்தவு ருச்சிகி அப்படின்னோம்னா முக்திங்கிற விஷயத்துல எனக்கு ருச்சி இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு சப்தமி என்னன்னா ஆசனே ஸ்திதா அப்படிங்கறோம் அது வந்து லொகேஷன் அது வந்து ஸ்தானம் அது மாதிரி ரெண்டு மூணு இருக்கு அது இப்ப வேண்டாம் அடுத்தது பாருங்க சமஸ்தி பரா இசேஷண துவயசிய யோகிநியா உபபோக விஷயேஷு ஏவ நிவத்தி పరం శరీర పరిగ్రహ సాధన భిక్ష అన్నాది విషయత్తివృత్తి తవ తో పరా ఆత్యకీ నివృత్తి நிவத்திகி அந்த பரா நிவத்திகின்னா உனக்கு வந்து ஒரு பெரிய பராகாஷ்டையில இருக்கு உன்னுடைய நிவத்தி எதையுமே அனுபவிக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல வேற சந்தி யோகினிங்கிறவ யோகத்துல பெர்சியூவ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வந்து என்னன்னா சரீர பரிகிரகார்த்தம் ஏன்னா சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் தர்மத்தை நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம சரீரத்தை போஷிச்சுண்டாகணும் அதுக்குண்டான பிக்ஷைக்குண்டான அன்னத்தை வாங்கி அன்னன்னைக்கு அந்தந்த பொழுதுக்கு சாப்பிட்டுட்டு போறவா அவ வெரஸ் நீயோ உன்னுடைய சரீர போஷணத்துக்கு உண்டான ஒரு அளவுக்கு கூட நீ வந்து சாப்பிட மாட்டேங்கிற அதனால பரா ஒரு பெரிய இருக்கா அப்படிங்கிற குழு அது நமக்கு அந்த விசேஷத்தினால தெரியுது இல்லையா மௌனம் ச இதம் இது வர்த்தமான ஜான பராமர்ஷினா சர்வநாம்னா யோகின்யாக தியான சமையவ இத்கு தியான சமயத்துல மாத்திரம்தான் பேசிட்டு தான் இருப்பான் பாடம் சொல்லி தருவதோ இல்ல இன்னொரு பிக்ஷாம் தேஹின்னு கேக்கறச்சேயோ அந்த சமயத்துல எல்லாம் பேசதான் பேசுவோம் நீயோ இது இப்ப சர்வதா மௌனமா இப்ப உட்காந்துருக்கியே ஆ பாதி யோகின்யாக விஸ்வம் தத்வேன அசத்பூதம் பிரதிபாதி அத்த ஆங் ரூபர்கயோகேன மித்யாத்வரூபம் சமயக் பிரதிபாதி சகி ஆஹ் இல்ல இது வந்து புரியல எனக்கு ஆபாதி இது ஆங்கிறது மித்தியாத்வமா தெரியும் ஈஷத் அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அஹ் ஆ சமந்தாதுன்னு ஒரு அர்த்தத்திலயும் இருக்கு இடத்துல என்ன சொல்ற பாக்குறே யோகிநியாக தத்துவானேன விஸ்வம் அசத்து இது பாதி நது வியாவகாரிகபாவேன அவளுக்கு யோகினிக்கு வந்து தத்துவஜானம் வியாபாரிக ரீத்தியா அது வந்து விஸ்வம் அசத்து மாயா ரூபம் அப்படின்னு தெரியல தத்துவஜான ரீத்தியா தான் பரபிரம்மஸ்வரூபம் இன்டலெக்சுவலி ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் திஸ் ஹோல் வேர்ல்ட் இஸ் மாயா ஸ்வரூபம் அவளுக்கான விவகாரத்துல வந்து ஒரு யோகத்துல பர்சீவ் பண்றவளுக்கு விவகாரத்துல பண்ணிட்டு தான் இருப்பா அன்னன்னைக்கு உண்டான காரியங்கள பண்ணிட்டு தான் இருக்க போறான் அதுல ப்ராப்ளம் கிடையாது அதே இவளுக்கு என்ன ஆயிடுதுன்னா எல்லா விதத்திலையும்

அதுக்கப்புறம் அசி இது வர்த்தமான காலகசியம் வஞ்சனையா வியஞ்சனையா போதகத்துவம் சம்பேத்தம் சம்பேத்தியம் தத்விஷயக தத்த தத் விஷயாணாம் வியஞ்சனையா அப்படிங்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆஹ் சி அசிங்கிறது எங்க இருக்கு ஓ யோகினி கிம் அசி அயோகினி அப்படிங்கிற இடத்துல அந்த அசி இருக்கும் இல்லையோ அத சொல்றாரு அது விபக்தி நிர்தேசம் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறச்சே நீ தான் நீ இருக்க நீ வந்து யோகினியா இருக்க முடியாதுங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு அந்த இடத்துல அசிங்கிற வேர்டு எனக்கு அது ரொம்ப பெருசா தெரியல பட் பாத்துப்போம் ஆஹ் அடுத்தது வந்து வர்ண ரச்சனையோ உதாகரிஷியதேங்கிறச்சே வர்ணம் ரச்சனா இவைகளுக்கெல்லாம் பின்னாடி உதாகரணம் வரப்போறதுங்கிறார் இங்கே தெரியாது ஏன்னா தீர்க்க சமாசம் அதாவது அஷ்டம நவம பரிச்சேதத்துல இதனுடைய இது இருக்கும் பின்னாடி அது பிஏ படிக்கிறவாளுக்கு செகண்ட் இயர்ல அந்த செக்ஷன்ஸ் ஆயிருக்கு செவன் எயிட் நைன் ஆயிருக்கு அவளுக்கு அண்ணன் இப்போ அடுத்து வந்து பிரபந்தே யதா மகாபாரதே சாந்தஹ ராமாயணே கருணஹ மாலதி மாதவ रत्नावलीயதோ श्रृங்காரஹான ஒரு லைன் இருக்கு அந்த லைனுக்கு வந்து உங்க மெட்டீரியல்ல பிரபந்த வ්‍යஞ்சகத்வே விमर्शஹானுட்டு ஒரு பெரிய செக்ஷன் கொடுத்திருக்கார் 2946 இருக்கு பாருங்க 58 పేஜ் நம்பர்ல சரியா அது அப்படியே படிச்சு வந்துருவோம் சாந்தே கருணஹ மாலதி மாதவ

மகாபாரத பிரபந்தே ஸ்வர்க ஆரோகண ரூப மகாபாரத ஸ்ரோதுஹூ யுதிஷ்டிர யுதிஷ்டிர சம ஞாது சாந்தரசா வியங்காரோகண பட்டலத்தை படிக்கிறச்சே எல்லாரும் ஒத்துத்தரா அந்த ஸ்வர்கத்துக்கு போகிற அந்த பஞ்சபாண்டவாள்ல அந்த படலத்தை படிக்கிறச்சே நமக்கு வந்து சாந்தரசம் மேலும் யுதிஷ்டரிடத்துல இருக்கக்கூடிய சமாங்கிற குணத்தினால நமக்கு சாந்தரசம் வியங்கியமாக தெரியறது ஆகையினால மகாபாரதத்தை எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ரசம் வந்து சாந்தரசம் இத பத்தி ஒரு சின்ன விவேச்சனம் இதுல இருக்கு தோன்னியாலோகத்தை படிக்கிறது தெரியும் ராமாயண பிரபந்தே ராம சோக ஞாத்துஹூ ராமாயண ஸ்ரோதுஹூ கருணரசா வியங்கியா ராமாயணத்துல எப்படி தெரியும் ராமனுடைய சோகத்தினால ராமாயணத்தை கட்பவனுக்கு கருண ரசம்ங்கிறது வியங்கியமாக தெரிகிறது அதே மாலதி மாதவ மாதவ வத்சராஜ ரதி தன் மாதவ மாலதி மாதவ ஆஹ் மாலதி மாதவ ரதி ஓ இல்ல இல்ல மாதவனிடத்துல இருக்கக்கூடிய ரத்தியும் ரத்னாவளியில இருக்கக்கூடிய வட்சராஜனுடைய ரத்தியினாலையும் அந்த நாடகத்தை கேக்குறவா மாலதி மாதவங்கிற நாடகத்துல மாதவனுடைய ரத்தி ரத்னாவளிங்கிற நாடகத்துல வட்சராஜனுடைய ரத்தி இவைகளை கேட்டதுனால மனசுல ஒரு சுங்காரத்தினுடைய உத்பவம் ஏற்படுறது மனிதனுக்கு யாரு கேக்குறாளோ யாரு பாக்குறாளோ அவளுக்கு இந்த மாலதி மாதவ ரத்னாவல்யாதவன்னு இருக்கோம் இல்லையோ ஆதியினால நம்ம பல நாடகங்களை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாடகத்தையும் எடுத்து பாத்துக்கலாம் வஸ்து அலங்காரத் அர்த்தாந்தரம் ஆஹ கிட்டு வாக்கியவியங்கே தத் சமுதாய பூதே மகாபாரத பிரபந்த பிரபந்தே அபி அந்யா காவஹானி வெறும் வாக்கியத்தினால இப்போ ரெண்டு மூணு ஸ்லோகத்தை மாத்திரம் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு இருக்கார் இது வந்து அலங்கார சாஸ்திரம் இதுல வந்து ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துட்டு இந்த ஸ்லோகத்துல அசம்லக்ஷ கிரம இருக்கு இந்த ஸ்லோகத்துல வஸ்துனா வஸ்து துவனி இருக்கு இந்த ஸ்லோகத்துல அலங்கார என அலங்கார துவனி இருக்கு அப்படின்னு வெறும் ஸ்லோகத்தை கொடுத்ததுனால ஸ்லோகம் மாத்திரம் தான் நமக்கு வந்து ரசத்தை கொடுக்குறதா அப்படின்னு கேட்டா இல்ல என்டயர் டெக்ஸ்ட் கேன் கிவ் அஸ் தட் வியங்கம் அந்த ஒரு ரசத்தை வந்து ஒரு போஷிச்சு கொண்டு போய் நமக்கு அந்த ஒரு கல்மினேஷன் மாதிரி அந்த ரசத்தினுடைய ஒரு பிரதீதி மனசுல ஏற்படுறது அது ஒரு டெக்ஸ்ட்ல இருந்தும் கிடைக்கலாம் இப்போ

சங்கரகா uh, 51, into 51 <laughs> <laughs> ஐ திங்க் இது வந்து அன்யோன்ய யோஜனைனா நமக்கு வந்து வீ கேன் ஹேவ் ஒரு ஒரு ধ্বனி பிளஸ்アナதர் ধ্বனி சேர்ந்து ஒரே ஸ்லோகத்துல இருக்கலாம். ம் ம் ஒரு பதഗതமும் வாக்கியഗതமும் ஒரே ஸ்லோகத்துல இருக்கு. அந்த மாதிரி permutation காம்பினேஷன் போடுறச்சே mm. 51 51 போடுறேன். 51 51. ம் ஆமா. சங்கரஹா சம்ஸ்ருஷ்டி வர்ச்சே உங்களுக்கு இது மூணு விதமான சங்கரஹா இருக்கு. ம் சம்ஸ்ருஷ்டி அது இப்ப இனிமே சொல்ல போறேன்.

நாலு வேதங்கள் நாலு ஆகாஷம் நம்பர் அக்னிங்கிறது மூன்று விதமான அக்னிகள் இருக்கு அங்க கீழே எழுதி இருக்க பாருங்க மூணு அக்னி சரஹான அஞ்சு பஞ்ச பானங்கள் இதை வந்து பெரட்டி போடணும் சோ 5304 த்ரீ இதுதான் நம்பர் உங்களுக்கு சுத்தமான துவனிகளுடைய ஒரு நம்பர் வேதகா 4 தானே ஆமா 5 போட்டுக்கலை எப்படி 5 இல்ல பின்னாடில இருந்து வரணும் சோ உங்களுக்கு வந்து சுத்த பேதை ஏகா ஏகபஞ்சாஷதா யோஜனைனா இப்ப இந்த பைவ் த்ரீ ஜீரோ ஃபோர்னு போட்டுருக்கறது வந்து சங்கரம் சம்சிருஷ்டி அதுல இருக்கக்கூடியதுதான் சோ சங்கர சம்ஸ்ருஷ்டிங்கறது இன் டூ ஃபோர் போட்டு உங்களுக்கு வர்றது உம் டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் அதுக்கு ஆமா இந்த கணக்கெல்லாம் நம்ம அப்படி எல்லாம் போட்டு ஆமா அது பாத்துர்லாமா ஆஹ் அதுல வந்து அங்காங்கித்வே சேர்றது எப்படி ஒரு துவனி இன்னொரு துவனிக்கு அங்காங்கமா இருக்கும் இல்லைன்னா ஒரு துவனி இன்னொரு துவனிய டிபெண்டா இருக்கும் இல்லையா இது ரெண்டுத்துல எது எத டிபெண்டா இருக்குங்கிற சந்தேகம் இருக்கும் அதுதான்

இன்னொன்னு வந்து அனுகுணமா இருக்கு அதாவது இதுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்போ அங்க அங்கி அங்கம்ங்கிறது பார்ட் அங்கிங்கிறது ஹோல் அங்கத்துக்கும் அங்க அதுக்கும் அங்காங்கி பாவக அது அடுத்தது ஏகாஸ்ரயங்கிறது ஏகஸ்ய வ்யஞ்சகஸ்ய அபரஸ்மின் வ்யங்கே பிரவேசகா ஒரு ஏகாஷ்ரயம் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாதான் இது வந்து ஒர்க் ஆகும் அது அப்படியே எடுத்துக்கோங்க போறோம் சந்திக்தா ஏகாஷ்ரயா அங்காங்கி பாவகான்னு எடுத்துக்கோங்கோ சரியா இருக்கும் இது வந்து சங்கரஹான்னு பேரு சங்கரஹான பிணைஞ்சு இருக்கக்கூடிய ரெண்டு துவனிகள் அதே சம்சிருஷ்டிகா தில தண்டுலவது அப்படிம்போம் எள்ளும் அரிசியும் எப்படி நம்மளால ஈஸியா பிரிச்சுட விட முடியுமோ அது போல இருக்கிறதுதான் தனித்தனியா இருக்கக்கூடியது ஒன் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் தி அதர் தட் இஸ் கால் சம்சிருஷ்டி தில தண்டுலவது பரஸ்பர நிரபேஷ மிஷிரணம் ஒண்ணை இன்னொன்னு எதிர்பார்க்காத கலக்கறது வேற சங்கரத்தை வந்து க்ஷீர நீர நியாயம் அது இங்க போடல உங்களுக்கு க்ஷீர நீர நியாயம்னு எடுத்துக்கோங்க

சாாத்தியா ஒரு மாடுன்னு சொல்றோம்னா இந்த மாட்டுக்கு சஜாத்தியமாக இன்னொரு ஒரு மாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் சஜாத்தியமா நான் வந்து ஒரு உதாரணத்தை காமிக்க முடியும் விஜாத்தியம் இது மாடு அது வந்து நாய் அப்படின்னுட்டு இந்த ஜாதிக்கு ஆப்போசிட்டா விபரீதமான ஒரு ஜாத்தியை கொண்டது ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன் சோ இது ஒரு துவனி இதுக்கு விஜாத்தியமா இருக்கக்கூடிய வேறு ஒரு துவனி அப்படின்னு இருக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம் அல்லது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அசம் லட்சக்கிரம வியங்கியத்திலேயே இருக்கு வாக்கிய இருக்கு ரெண்டும் ஒரே ஸ்லோகத்துல இருக்கு அப்போ சஜாத்திய துவனி அப்படிங்கிறார் இது ஏகை ஹாச கிரமேண து சஜாத்திகா ஏகா விஜாத்தியகாட்டி நைன்

ரெஸ்ட் ஆஃப் ஏகைக நாப்பத்தி இந்த இதே ஒரே ரெண்டு பதத்வனி இருக்கலாம் ரெண்டு அசம் லட்சக்கிரமா எங்க பதத்வனி ரெண்டு இருக்கலாம் அது சஜாத்தியம்

சங்கரகா அங்காங்கி பாவத்துல இருக்கக்கூடியது சஜாத்தியாக ஐம்பத்தொன்னு வரும் இந்த அங்காங்கிங்க பாவகால ஏகாசய சந்தி சந்தித்த சம்சுஷ்டி இது எல்லாத்தையும் இப்படி சஜாத்தியா விஜாத்தியா வந்து 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 எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தானே வரும் ஒன் த்ரீ டூ சிக்ஸ் தான் வரும் எல்லாத்துக்கும் இது வந்து இப்ப நாங்க போட்டுறோம் நான் வந்து 10404 னுட்டு வியாக்கியானத்துலயும் அப்படி போட்டு போட்டுக்கற நீங்க பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து ஃபெரோ 5304 ஓட நெருத்தின்டர் இங்க ஓகே ஒரு ஒரு வியாக்கியானத்துல வந்து தோ 535 இது வந்து 5304 ஓட தான் நம்ம புக்லயே போட்டுருக்கா புக்ல போட்டுருக்கா இங்க பாருங்க இங்க வந்து 10404 போட்டுருக்கா பாருங்க என்னோட நம்பர் கரெக்ட்டா வந்துரும்

என்ன நம்ம பாக்க போறது இந்த த்தோரு வரைக்கும் இது வரைக்கும் அதுக்கு மேல நம்ம பாக்க போறது இல்ல மத்ததுக்கெல்லாம் வந்து இப்ப சங்கரம் சம்சிருஷ்டிக்கு அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு குடுக்க போறார் அவ்வளவுதான்